ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமக. டிசம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ரிஷபராசியில் ராகுவும், துலா ராசியில் செவ்வாயும், விருச்சிகத்தில் கேது சூரியன் புதன், தனுசு ராசியில் சுக்கரனும், மகரத்தில் சனியும், கும்பத்தில் குருவினுடைய சஞ்சாரமும் இருக்குது. இதில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கும், டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சுக்கரன் மகர ராசிக்கும், டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கும், டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் பிரவேசிக்கப் போகிறார். ஸோ இந்த முக்கியமான சில கிரகங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் தன்னுடைய ராசியில் இந்த மாதத்தில் வர்றது. ஸோ அதோட இந்த மாதத்தில் சில பண்டிகைகள், முக்கியமான பண்டிகைகள், சிவனுக்குண்டான பண்டிகையும் விஷ்ணு பகவானுக்கு உண்டான பண்டிகையும் வர்றது. ஸோ டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதும், டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் தனுர்மாச பூஜை ஆரம்பமும், டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம், விடியற் காலையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுடைய தரிசனமானது ஆருத்ரா தரிசனம்னு சொல்வார். அப்படி சிவனுக்குண்டான பண்டிகையும் விஷ்ணுக்குண்டான பண்டிகையும் இந்த மாதத்தில் வர்றதுனால ரொம்ப விசேஷம். அதோடு டிசம்பர் 16ல இருந்து தனுர் மாதம். ஸோ அதிகாலையில் எழுந்திரிச்சு நாம் குளிச்சுட்டு நம்மளுடைய தியானத்தோடு ஈடுபட்டோம்னாக்கா நம்மளுடைய மனதனுடைய ஒருமைப்பாடாக இருக்கட்டும், உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சில வியாதிகள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த தனுர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு வந்து எடுத்து காட்டுறது. அதுக்கப்புறம் கடகராசிக்கு வருவோம். புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம். ஸோ இந்த மாதத்தில் கடகராசி பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 70-80% ஒரு குட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பிளானட்ஸ் ஓரளவுக்கு நல்ல இடத்துல சஞ்சரிச்சிருக்கு. என்னடா 8ல குரு வந்திருக்கு, நமக்கு ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 6க்குடைய குரு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் எதிர்பாராதது சுலபமாக நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் த டிலேங்கிறது, டிலேங்கிறது கிடையாது, ஒரு டிலேங்கிறத கொடுப்பான். அதுதான் இந்த 6க்குடைய குரு 8ஆம் இடத்தினுடைய சஞ்சரிக்கிறதுனால. ஆனால் அந்த குருவினுடைய பார்வையானது 2ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் இந்த நவம்பர் மாதத்தை விட டிசம்பர் மாதத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் அதிகரிச்சே காணப்படும். தன வரவுகள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள், இதுவரையும் இந்த வீண் செலவெல்லாம் பார்த்தோன்னா படிப்படியாக அதெல்லாம் கட்டுக்குள்ளார வந்து அந்த வீண் வரையங்கள் குறைஞ்சி கொஞ்சம் சேவிங்ஸ்னு சொல்லும் பார்த்தல, அப்படி சேவிங்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்னே இந்த கடகராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ அவளுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய ஒரு மாதமும் சொல்லலாம். படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த 5ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த கேது என்ன பண்ணுன்னா ஒரு சஞ்சலத்தை வந்து கொடுக்கும். ஒரு வேவரிங்னு சொல்ல பார்த்தலாம், எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவா, அடுத்த நிமிஷம் கேட்டான்னா இவன் மறந்து போயிடுவா. அப்படி ஒரு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை வந்து ஒரு முறைக்கு பல முறையும் நல்லா படிக்கிறாளா, அந்த படிக்கிறத கரெக்டாக அவன் ஞாபகத்தில் வச்சிருந்துக்காளா அப்படிங்கிறது அவன் செக் பண்ணினாலாக்கா இந்த மாதத்தில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் குழந்தைகளை பொறுத்தவரையும் கவனமானதே தேவை அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் அதில் வந்து. ஸோ பட் மிச்ச கிரகங்கள் நல்லா இருக்கிறனால கெடுதல்ங்கிறதே கிடையாது, அந்த கவனமானது தேவை அவ்வளோதான். அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரையும் இந்த மாதம் முழுக்க அந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இதுவரையும் சில பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நடக்காமல் இருந்திருக்கலாம். அவளுக்கெல்லாம் அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் ஏற்படும். ஏன்னா பூமி காரகன், கடகராசிக்கு யோக காரகன், அந்த செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 5ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுக்க தன்னுடைய சொந்த வீட்டில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பூமியினால் லாபமானது கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் டெக்ஸ்டைல், லெதர், கெமிக்கல் அந்த லைனில் பிஸ்னஸில் உள்ளவாளுக்கூட எதிர்பாராத நல்ல லாபங்களையும் கொடுக்கும்.
இந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய ராகுவானது சில பேருக்கு ஊர் பிரயாணங்களை கொடுக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் லைன்ல உள்ளவ இந்த மாசத்துல அலைச்சல் இருக்கும். அலைஞ்சாலும் அவளுக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ற பத்தில அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த கிரகங்கள் இவாளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 11 ராகுவும் 7 சனி 8 குரு ஓரளவுக்கு ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்ங்கிறது கொடுக்கும். ஸோ அந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்ங்கிறது 10ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் ஆனதும் ஏற்படும். அதே மாதிரி நிலத்தில் ட்ரேடிங் பண்ணுற பத்தில ரியல் எஸ்டேட் அவளுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் தலைசிறந்த மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால இந்த ஆர்ட் லைன் சொல்லும் பத்தில இந்த கலைத்துறையில் உள்ளவ மியூசிக் லைனில் உள்ளவ இவெல்லாம் கூட இதுவரையும் இருந்த சிரமங்கள் எல்லாமே இந்த 9ஆம் தேதி முதல் படிப்படியாக குறைஞ்சி ஒரு உன்னதமான நிலைமைக்கு அது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுக்கும். உடல்நிலையை பொறுத்த வரையும் இந்த 6 குரு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வெளியில் போய் சாப்பிட்றது குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த அவுட்சைட் ஃபுட்டுன்னு சொல்ல மத்தல அதனால வயத்தினுடைய உபாதைகள் இன்டைஜஷன் ஆர் அப்டாமினல் பெயின் அப்படிங்கிறது சொல்லலாம், அல்லது வயத்தினுடைய வலது பக்கத்தில் ஒரு வலிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். அதனால் தன்னுடைய ஆகாரத்தில் அந்த கட்டுப்பாடும் வெளி உணவுகள் இல்லாமல் ஓரளவுக்கு வீட்டினுடைய சாப்பாட்டையும் வச்சுட்டு ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சா உடம்பை பொறுத்தவரையும் பெருசாக எதுவும் இல்லாமல் தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் இவாளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இவா வீட்டுக்கிட்ட எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு ஒரு நல்லெண்ண விளக்கை ஏற்றிண்டு சாயங்காலம் பிரதோஷ காலம்னு சொல்கிற மத்தில அந்த மாதிரி பிரதோஷ காலத்தில் விளக்கை ஏற்றின்னு வந்தாக்க இந்த மாதிரி சின்ன சின்ன உடம்பு உபாதைகள்லாம் இல்லாமல் அதையும் இவா குறைச்சி ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காராளுக்கு. ஸோ இப்போ நம்ம 12 ராசிக்காராளுக்கு உண்டான பொதுவான பலனை பார்த்தோம். ஸோ சிலது அப்ஸ் அண்ட் டவுன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இப்படி எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜோசத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, புக்தி, அந்தரம், சூக்ஷ்மாந்தரம், பிராணாந்தரம் இப்படி பல வகைகள் இருக்குது. ஸோ அதையும் இப்போ ஒரு முக்கியமான காரணம் எதுக்கு வச்சுன்னு உதாரணம் சொல்லலாம். நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறோம் இந்த மாதத்தில், இந்த முடிவு இந்த மாதத்தில் எந்த தேதிக்கு பிறகு நம்ம எடுக்கலாம், எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லையா, அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து நீங்கள் உங்களுடைய ஜோசியத்தை இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணினேன்னா எந்த சில தேதிகள் குறிப்பிட்ட தேதிகள் சொன்ன மாதிரி இந்த டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ், ஸோ அதோட உங்களுடைய ஜாதகத்தையும் பிரிவு எடுத்துன்னு நடக்க எந்த குறி ஒரு ஃபில்டர் பண்ணி ஸோ இந்த டேட்டுக்குள்ளார நம்ம பண்ணலாம், இந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அவளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ், இட்ஸ் அ கைடன்ஸ் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜோசியத்து மூலம் இவாளுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான சுகத்தையும் ஆயுர் ஆரோக்கியம் அதையும் கிடைச்சி பெரிய வியாதிகள் இல்லாமல் நினைச்சிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் சிவனுக்குண்டான வழிபாடும் பெருமானுக்குண்டான வழிபாடும் நடக்கிறதுனால எல்லாம் பண்ணி எல்லா விதமான சுகத்தையும் அடையிறதுக்கு நான் என்னுடைய பாலகுருநாதன்ட்ட நான் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லோரும் இன்பத்திற்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கார். நிச்சயமாக நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம்.